ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனோஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கேரளா நண்டு வறுவல் எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்றொன்றும் என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செஃப் பழனி முருகனோட ரெசிபி. இது அவங்க வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி சன் டிவியில் வந்து ஒரு சமையல் ப்ரோக்ராமில் வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். 5 பச்சை மிளகாவை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் நண்டு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸுக்கு ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, அதே மாதிரி கட் பண்ண தக்காளி வந்து 2 வந்து எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக 2. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் உள்ள லெமன் வந்து 1 வந்து எடுத்துருக்கிறேன். இப்போது இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது சூடாயிருச்சு. இப்போ சோம்பு வந்து அதில் சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் பொரியணும். இதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நல்லா பொரிஞ்சு வதங்கின பிறகு ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்க்கணும். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 வந்து நான் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர் வந்து ஆக தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து ஓரளவு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அரைச்ச பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் குறக்குறப்பாக அரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதாவது வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அதை வந்து வதக்கிக்கலாம். இப்போது திரும்பவும் நான் வந்து வதக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு வதக்குனாலும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஸ்பீடாகவே வதங்கி வந்துடும். நான் வந்து மூடி எதுவும் போடலை, அப்படியே வந்து நான் வந்து வதக்கிக்கிறேன். அது வந்து நல்லா வதங்கி அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா வதக்கி கொடுக்கணும். அது மாதிரி நான் செஞ்சதும் நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்தளவு போதும். இப்போ இதில் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூளோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடரும் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்ல, ஆனால் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் அங்கங்கே கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போது நண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நண்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, அதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் அதை சாப்பிடும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம வந்து சாப்பிட்ணும்.
ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவோட அந்த நண்டு வந்து நல்லா கோட்டாகி சூப்பராக வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். இது வந்து ரொம்பவும் லூஸாக எதுவும் வந்து வைக்க வேண்டாம். இதுமாரி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது இதில். இதுமாரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த நண்டுக்குள்ளே வந்து நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போது ஓரளவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நான் இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அந்த நண்டு வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மூடி போட்டதுனால அந்த நண்டில் உள்ள நண்டில் இருந்தே நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இறங்கி வரும். அதுதான் இது. பாருங்கள் தண்ணி எதுவும் நான் சேர்க்கவே இல்லை. மூடி போட்டதும் அதிலேருந்து தண்ணி வந்து விட்டு வந்திருக்கு. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓப்பன் பண்ணியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு தடவை மூடி போட்டு வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து லெமன் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு லெமன், மீடியம் சைஸில் உள்ள ஒரு லெமன் வந்து அதோடய ஜூஸை வந்து இதில் வந்து நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அந்த லெமன் ஜூஸ் வந்து எல்லா இதுலேயும் கொஞ்சம் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து ஃபைனலாக நம்ம இதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நான் வந்து தூவிக்கிறேன். மல்லி இலை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தூவிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு தடவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து நம்ம சாதத்தோடு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதில் உள்ள அங்கே கிரேவி இருக்குது பாருங்கள், அது வந்து செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிடுவேன். நம்மளோட நண்டு வறுவல், கேரளா நண்டு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஜலதோஷம் இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே சரியாயிடும். நண்டில் வந்து ரசம் கூட பண்ணுவாங்க, அதை தட்டி போட்டு ரசம் கூட பண்ணுவாங்க. அதுவும் செம்ம சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.